மதுரை ரயில்வே மைதானத்தை ஒப்பந்த அடிப்படையில் தனியாரிடம் ஒப்படைக்கவில்லை என தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்போது சூப்பர்பெட்ச் பகுதியில் பார்க்கலாம். மதுரையினுடைய ரயில்வே காலனிக்குள்ளே இருந்த பகுதி, ரயில்வே மைதானம் மற்றும் ரயில்வே காலனிக்குள்ளே இருந்த இரண்டு பகுதிகள் என்று மூன்று பகுதிகளாக பிரித்து அதை ஆர்எல்டிஏ என்று சொல்லப்படுகிற ரயில்வே லேண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கையிலே கொடுத்து அதை தனியாருக்கு லீஸுக்கு விடுகிற முயற்சியில் ரயில்வே நிர்வாகம் ஈடுபட்டிருந்தது. அதற்கு எதிராக கடந்த 6 மாதமாக மதுரை மக்கள், விளையாட்டு வீரர்கள் எல்லோரும் மிகப்பெரிய இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்தோம். இங்கே ரயில்வே நில பாதுகாப்பு குழுவினுடைய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இந்த குழுவின் சார்பில் பல்லாயிரக்கணக்கான கையெழுத்துக்களை பெற்று ஒரு பெரிய விழிப்புணர்வு இயக்கத்தை நடத்தினார்கள். அதே போல் மினி மாரத்தான், மதுரைக்காகத்தான் என்ற அடிப்படையில் ரயில்வே மைதானத்தை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை நடத்தினார்கள். இன்றைக்கு மக்களிடம் பெற்ற அந்த 1000கணக்கான கையெழுத்துக்களை ரயில்வே பொது மேலாளரிடம் ஒப்படைத்தோம். ஒப்படைத்து இன்றைக்கு இந்த கூட்டத்திலும் இந்த பிரச்சனையை எழுப்பினோம். அதற்கு இப்பொழுது ரயில்வே தென்னக ரயில்வேயினுடைய பொது மேலாளர் முதல் கட்டமாக ரயில்வே மைதானத்தை தனியாருக்கு லீஸுக்கு கொடுக்கிற எந்த முயற்சியிலும் நாங்கள் ஈடுபட மாட்டோம் என்று வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார், உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். இது மிகப்பெரிய வெற்றி என்று நாங்கள் நினைக்கிறோம். இந்த ஓராண்டில் நாங்கள் எழுப்பிய ஏறக்குறைய 18 கோரிக்கைகளுக்கான விளக்கத்தை ஜிஎம் பொது மேலாளர் வழங்கியிருக்கிறார். மேட்டுப்பாளையத்திலிருந்து தூத்துக்குடிக்கு வாரத்துக்கு 1 முறை ரயில் இயக்கப்படுகிறது. அந்த ரயிலை தினசரி ரயிலாக இயக்க வேண்டும் என்று நான் கேட்டிருந்தேன். இப்பொழுது இன்றைய கூட்டத்தில் அது வாரத்துக்கு இதுவரை 1 முறை இயக்கப்பட்டு கொண்டிருந்த ரயில் இனிமேல் வாரத்துக்கு 3 முறை இயக்கப்படும் என்று ரயில்வே வாரியம் அறிவித்திருக்கிறது.